சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு சற்று நேரம் உடலை ஒரு கல் சிலை போல பாவித்து உடலை கவனிக்க. முக்கியம் கல் சிலை போல பாவித்து, கல் சிலை அசைவற்றதாக இருப்பு நிலை. உடலினுடைய அசைவற்ற தன்மையை உணர்கிறோம். இப்போ முதுகு தண்டு மூச்சு தொடர்ந்து அசைவற்ற உடல், முதுகு தண்டு, மூச்சு, மனமானது ஆழ்ந்த அமைதியில் நிலை கொள்கிறது. ஆழ்ந்த அமைதி, இருள் சூழ்ந்த அமைதி. இப்ப அப்படியே பெற்றோர்களை பாருங்க, தாயும் தந்தையும் பெற்றோர்களையே கண்டு அவர்களை நன்றியோடு வணங்கி நல்லாசி பெற்றுக் கொள்கிறோம். அப்படியே ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களை பாருங்க, குருமகானையே கண்டு அவர்களிடம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து நந்தியோடு வணங்கி நல்லாசி பெற்றுக் கொள்கிறோம். இப்போ இட தூய்மை, நாம் அமர்ந்திருக்கிற அந்த அறை முழுவதும் மன விரிவு கொண்டு அங்கு நீக்கமர நிரம்பி நிற்கின்ற தூய இறையாற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக பாவிக்கும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின சூழ்ந்தழுத்து மாற்றம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு, சக்தி களம், தூய இறை சக்தி ஒரு அருவி போல உச்சந்தலையில அப்படியே உடல் முழுவதும்
அதை உருவப்படுத்தி இன்னும் உணர்வாக அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அந்த காட்சி அப்படியே பாருங்க, நீல நிறத்துல மேல ஆகாசத்திலிருந்து ஒரு அருவி போல, அது சக்தி, அது எனர்ஜி பீம் என்று சொல்லுவாங்க, அப்படியே உச்சந்தலையில வருது, உடல் முழுவதும் பரவும். அப்போ அந்த உடல் நீல நிறமா தெரியும், மேலிருந்து பிரபஞ்ச சக்தி அலையலையாக உடலுக்கு உள்ளாக அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அந்த உடலை வந்து நீலநிறமாக சக்தியாக பார்க்கிற போது அதைத்தான் பிரணவ சரீரம் என்று சொல்றோம். உடல்ல இருக்கிற ஏழு சக்கரங்களும் அது பரு உடல்ல இல்லை, பிரணவ சரீரத்துலதான் அந்தந்த சக்கரங்கள் இருக்கு. சக்கரம்னா அந்த இடத்துல திணிவு பெற்றிருக்கும், அந்த ஜீவகாந்த சக்தி அந்த ஏழு மையங்களில் நல்ல திணிவு பெற்று இன்டென்சிட்டி என்று சொல்லுவோம், அங்க அது வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பருவுடலுக்கு தேவையான மின் சக்தியை கொடுக்கணும் இல்லையா. அந்தந்த சக்கரங்கள்ல இருந்து பிரணவ சரீரத்திலிருந்து மின் சக்தி பருவுடலுக்கு, உடல் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப நீங்க அந்த மாதிரி அந்த நீளத்திலேயே உடலை பார்த்துட்டு அந்த மூலாதார மையத்தை பாருங்க, ப்ளூ கலர் பிரணவ சரீரத்தில் மூலாதாரம், இது ஒரு ஜெனரேட்டிங் சென்டர், சக்தி உற்பத்தி ஆகிற இடம் மூலாதாரம். மூலாதாரத்திலேயே மனதை வைத்துக் கொண்டு ஒரு மூன்று மூச்சு போட்டுக்கொள்ளும், மூலாதாரம் மூலாதாரம் மகாசக்தி குண்டலினி சுழந்து இயங்குது, தரச்சக்கரம் போல அப்படி பாதிச்சுக்கிட்டே பார். மூலாதாரம் மகாசக்தி குண்டலினி சுழந்து இயங்குது,
சுவாதிஷ்டானம், மூச்சு எடுத்துக்கொண்டே சுவாதிஷ்டானம். குறிக்கு மேல, தொப்புளுக்கு கீழே சுவாதிஷ்டானம். போதும், மணிப்புறத்து வாங்க. மாலை நேரம், மணிப்புறம். மணிப்புறத்துல மனதை வைத்துக்கொண்டு மெதுவா ஒரு மூன்று மூச்சு. மணிப்பூரகம், தொப்புள் மையம். தொப்புள் மையம், அனாகதம், மூச்சு எடுத்துக்கொண்டே நெஞ்சுக்குழி. அனாகதம், அனாகதத்துல மனம் செலுத்தி ஒரு மூன்று மூச்சு. அந்த பிரணவ சரீரத்தையும் நினைவு கூறிக்கொள்ளுங்க. அப்பப்போ பிரணவ சரீரத்துல நெஞ்சுக்குழி பக்கம் அனாகதம், அனாகதம்,
அநாததாமும் நெஞ்சிக்குடி. விசுத்தி தொண்டை மூச்செடுத்துக் கொள்ளலாம். தொண்டைக்கு உள்ளாக மனம் செலுத்தி இது ஆகாச மையம். விசுத்தி சுத்தி மூச்சு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக்கியனை உருவமையும் மூச்சு எடுத்துக்கொள்ளும். உருவ மத்தியில மனம் செலுத்தி துரியம் பிரம்மரந்திரம் மூச்சு எடுத்துக்கோ.
உச்சில ஒடுங்கி நின்று ஒடுக்கம் ஒடுங்கி நிற்கிறோம். ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே பிரபஞ்சம் சக்தி களம் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருண்ட வெளி அதே மேல போட்டு கோடான கோடி நட்சத்திரங்களை கண்டுகொண்டே மேல போடும் கோடி நட்சத்திரம் மிகப்பெரிய கோள வடிவிலே இருண்ட வெளியும் கோடான கோடி நட்சத்திரம் உயர்ந்து விரிந்து சிவகலம் இருளையே பாவித்துக் கொண்டு உயர்ந்து விரிகிறது.
சிவகளம் சுத்த வேண்டும். வாழ்க வளமுடன். பவத்தினை நிறைவு செய்து மெதுவாக சுருங்கி சக்தி கணம் இன்னும் மெதுவாக இறங்கி 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 துரியம் அமர்கிறது. வாழ்க வளமுடன். தவாற்றலை உடல் முழுவதும் பரப்பிக் கொண்டு உடலையே சற்று நேரம் கவனிக்க உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. வாழ்க வளம். ரிலாக்ஸ். சற்று நேரம் சும்மா அப்படியே இருக்கும், எதையும் சிந்திக்கல, கூர்ந்து கவனிக்கவும் இல்லை. சும்மா வெறுமனை வெறுமனே இருக்கிறோம். வெறுமனே இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாதது போல முழுமையாக இருக்கும். எந்த ஒரு தடையும் இல்லாத போது முழுமை மட்டுமே. எந்த தடையும் இல்லை. எண்ணங்கள் இல்லை, சிந்தனை இல்லை, பாவனை இல்லை, கவனித்தல் இல்லை. ஒரு இல்லாத நிலை. வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்க பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Relax.